அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சது. ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய மிகப்பெரிய ஷஃபல் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அமைச்சர்கள் மாற்றம், அதுக்கப்புறம் அதிகாரிகள் மாற்றமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வர 10ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியே வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அமைச்சர் பதவியில் வந்து நீக்க போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கூடுதல் இலாக்கா கொடுக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில தகவல்கள் வந்து பரவி வந்தாலும் எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் ஒரு மூத்த பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர், அது மட்டும் மூத்த பதவியில் மட்டும் இல்லை கட்சி பதவியிலையுமே வந்து முதன்மை பதவியில் இருக்கிற துரைமுருகன் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்து வேலூரில் மீட்டிங்கில் பேசுகிறாரு, மிகவும் இழிவாக பேசுகிறாரு. ஒருவேளை அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ₹1000 வந்து நம்ம குடும்ப தலைவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனோடு மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவிகள் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 தர்றோம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காசு கேட்க தேவையில்லை, படத்துக்கு போ பசங்க கூட படத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கேட்க தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் லிமிட் ஓகே, ஓ இதளவு பேசலாம் ஒரு இதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைகள் தான் அவ்வளோ கேவலமான வார்த்தைகள். அதாவது நீங்கள் வந்து தெரியாமல் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க அந்த காசில், அப்புறம் அதுக்கப்புறம் நைஸாக நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், என்ன இது ஒரு இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா? ஸோ வயசாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாமே பேசுகிற வார்த்தைகள் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சிஎம் பேசியிருந்தாங்க. பொன்முடி பேசியிருந்தார், ஓசியில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனிதர்கள். ஸோ இவர் இப்படி பேசினது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு காலேஜ் பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு ஆயை வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பேசியிருக்கிறது வந்து ஏகப்பட்ட பேருக்கு மத்தியில் வந்து மிகவும் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இப்போது இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாமே மாறி மாறி பேசிட்டு வர்றதுனால ஒருவேளை துரைமுருகன் சார் அவர்களே உங்களுக்கு வந்து இன்னுமே அமைச்சர் பதவி கிடையாது, நீங்கள் கட்சி பதவியை பார்த்துக்கோங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி வந்து அவருக்கு ஒதுக்கின துறையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மேடைக்கு மேடை வந்து தரக்குறைவாக பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது எங்கே முடிவு கட்டணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இப்போ இதுக்கப்புறம் வர்ற அந்த அதிகாரிகள் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அவங்களுக்கு இது பிரச்சனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் கொடுத்தும் இல்லை. நீங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிற மனிதர்கள், ஸோ பேசுகிற இடம் எல்லாமே புரிந்து வந்து நிதானமாக பேச வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஒரு காலேஜ் பொண்ணுங்க கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து நைஸாக ஃபோன் பேசிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்கள் முதிர்ச்சியான இந்த நேரத்தில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய துறைக்கும் உங்களுடைய பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகு கிடையாது. ஸோ கவனமாக இருங்க, நீங்களும் மாற்றப்படலாம். நன்றி, வணக்கம்.